இந்த மாதிரி இருக்க கூட்டத்தில் வந்து நெட் மார்க்கெட்டிங் எங்கேருந்து பண்ண முடியும் சொல்லுங்கள், ஜாயின் பண்ணியே ஆனால் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணும் படிச்சியா அப்படின்னா இல்லை, எங்கள் மவனையும் சங்கு தான் அவனுக்கு. நீ எல்லார்ட்டையும் போ, ஒரு ரூபாயும் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், கேவலப்படுத்திடுவான், உன்னை விட்டு ஒரு பெரிய கூட்டம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா. இல்லை மூஞ்சில் சோடா அடிக்கணும், சோடா அடித்து மூஞ்செல்லாம் சோடா அடிச்சுட்டு ஏன்னா இருக்கான் என்னன்னு பார்க்க. நாய் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் பொண்ணுகிட்டே இருக்கும், ஒன்றா நம்பர் அந்த முக்கு இந்த முக்கு அந்த முக்கு இப்படி போயிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு கலத்துக்கிட்டு போயிட்டு. ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பண்ணணும் அப்படி தெரியுமா? தமிழ்நாட்டில் கேட்டு போகிறடா யார் அப்படின்னு, தமிழ்நாட்டில் நெடுமங்கட்டில் கேட்டு போகிறடா யார் அப்படின்னு ஒரு இன்விடேஷன். நான் வந்துட்டு என் கதை சொன்னேன், நான் வருஷம் 25 வருஷம் நெடுமங்கட்டில் இருக்கிற கம்பெனிஸில் கூட நான் கொடுக்க ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. தெரியாது எத்தனை பேர் இந்த குத்த பண்ணிகிட்டு இருக்கீங்களோ. போகலாம் சரி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் இருக்குது, வேறு என்ன அப்படின்னு. ஸோ ஒரு இன்வைட் பண்ணுறது, அதாவது எங்கேயாவது போய் செமினாரை பார்க்குறது, அப்புறம் பணம் கொடுத்து ஜாயின் பண்ணுறது, அப்புறம் வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நாய் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் பொண்ணுகிட்டே இருக்கும், ஒன்றா நம்பர் அந்த முக்கு இந்த முக்கு அந்த முக்கு இப்படி போயிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு கலத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி செமினாரில் பார்த்தது அங்கங்கே போய் இருந்துட்டு போயிட்டுருக்கூடாது. நீ இத்தனை லட்சம் கொடுத்து பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிய ஆனால் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணும் படிச்சியா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலி அவர் வந்து என் ஃப்ரெண்டு, அதனால் வந்து நான் ஜாஸ்தி பேச முடியாது. ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்னோட நிறைய பிஸ்னஸ் டீல் நாங்கள் பண்ணியிருக்கோம், என்கிட்ட இருக்க ப்ராஜெக்டுக்குள்ள ப்ராஜெக்டரு ஸ்டாண்டு எல்லாம் நான் அவர்கிட்ட தான் வாங்கிறேன், நம்மகிட்ட இருக்க ப்ராஜெக்ட் எல்லாம். அதனால் அவர் மைண்டு ப்ளோயிங், எனக்கு இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னாரு. ஐயஸ், ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பண்ணணும் அப்படி தெரியுமா? எப்படி இன்வைட் பண்ணும் படிச்சிங்களா? இல்லை படிக்கல, ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன் ரெண்டு விஷயம் நான் பண்ணலாம். ஒன்று வந்து சொல்கிறேன் அஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன், ஃப்ரெண்டுனா அஸ் அ ஃப்ரெண்டாக ட்ரெயினராக சொல்கிறேன், உண்மையாக சொல்லணும் அதனால் சொல்கிறேன். எதுக்கு நான் அந்த பிஸ்னஸ் பண்ணேன், ஏன் வேலையும் சொல்லி விட்டுட்டு எனக்கு வந்து நான் வீட்டில் 1000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு லைஃப், அதை விட்டு ஏன் இல்லை உனக்கு தெரியலாம், உனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். அந்த வாரன் பஃபெட் வந்து எந்த டெமோவும் எங்கேயும் போய் எதுவும் அட்டன் பண்ண மாட்டார், ஏன்னா அதை டெமோ முடிஞ்சுன்னு தலையில் ஏதாவது கட்டி விட்ருவானு, அதனால் பண்ண மாட்டேன் நான் அந்த மாதிரி டைப்னு எதுவும் பண்ண மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு உன்ட்ட உண்மையே சொல்லாமல் கடைசி வரைக்கும் நான் கையை காலை காட்டிட்டு ஏமாற்றிக்கிட்டு நான் அங்கே பிஸியாக இருக்கேன் இங்கே பிஸியாக இருக்கேன்னு நீ கடைசி வரைக்கும் என்னை பிடிக்க முடியாது மவனே, அப்படி ஏமாற்றிட்டு போயிடுவேன். ஆமாம் நடந்துகிட்ருக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பராக வந்து அவள் யார் என்ன ஏதுன்னு தெரியாது, நேராக போய் ஏன் நாளைக்கு வரேன், இன்றைக்கி மீட் பண்ணாமல் நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஏன்னா எங்கள் ட்ரெயினர் சொல்லியிருக்காரு, 100 கேண்டிடேட் இருக்கு சொல்லியிருக்காரு என் மொபைலில், நான் 100 கேண்டிடேட் எடுத்த இப்போ 100 வாட்டு பேச போகிறேன். எத்தனை நாளாக பேசிகிட்ருக்கேன் நான், இப்போ தான் 2 நாளாச்சு வந்து பேசிகிட்ருக்கேன். மவனையும் சங்கு தான் அவனுக்கு, நீ எல்லார்ட்டையும் போ, ஒரு ரூபாய் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், கேவலப்படுத்திடுவான், உன்னை விட்டு ஒரு பெரிய கூட்டமே தூரம் போயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒன்று இதை நீ இப்போ புரிஞ்சிக்கா, அல்லது போக 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 நீ புரிஞ்சிக்கா. ஓகே, நீ என் ஃப்ரெண்டு அதனால் அவனுக்கு உண்மையை சொல்லணும், அதனால் சொல்கிறேன் ஓகேவா உனக்கு அப்படி கேட்டேன்.
இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட பிஸ்னஸ் டீலை இன்வைட் பண்ணதுக்கு வந்தது. அப்போ சொன்னும்போது நான் சொன்னேன், நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கா, இந்த மாதிரிலாம் எப்பவும் நடக்காது, நீ என் ஃப்ரெண்டு தான், எனக்கு கால் பண்ணியிருக்க, நான் உன்னை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நடிவடி பார்த்துருக்கேன், உடனே அவர் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து நீ ஒரு பில்லராக இருக்கணும், நான் இங்கே பில்லராக இருக்க முடியாது. நிஜம் டே, இது தமிழ்நாட்டில் வந்து கேட்டு போகிறடா யார் அப்படின்னு, தமிழ்நாட்டில் நெடுமங்கட்டில் கேட்டு போகிறேன் யார் அப்படின்னு. என்ன எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 50 கம்பெனிக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். இந்த 50 கம்பெனிக்காரன் என்ட்டு சும்மா இருப்பாங்க, நான் யார்கிட்டயாவது கொஞ்சம் பாசமாக பேசினா சார் என் கம்பெனியில் சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படின்றாங்க. சரியா? ஸோ அவ்வளோ பேரும் கேட்கும்போது நீ வந்து திடீர்னு உன் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லி என்ன அர்த்தம் அப்படின்னு. இல்லை, அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு என்ன மோசமான ஒரு இன்விடேஷன்ஸ். நான் வந்துட்டு என் கதை சொன்னேன், நான் 95 நான் நெட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், 2 வருஷம் 3 வருஷம் 3-4 கம்பெனிலாம் பண்ணேன், கம்பெனி தப்பாக சொல்லி சுற்றி 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 இன்வைட் பண்ணேன், எல்லாரும் வந்து திருடுதுன்னு போனால் ஒரு போயிலும் கம்பெனியில் ஜாயின் பண்ணல, நெட் மார்க்கெட்டிங் மோசம், இதெல்லாம் பேக்கார் அப்படின்னு சொல்லி துப்பையில் துப்பி போட்டு நான் நெட் மார்க்கெட்டிங் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பெரிய பெரிய எல்லாம் ட்ரெயினர் ஆனதுக்கப்புறம் பெரிய பெரிய லீடர்ஸ் கூடலாம் உட்காந்து பேசும்போது சில விஷயங்கும் போது நெட் மார்க்கெட்டிங் பவர் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ எதுக்கு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு தெருவில் பேர் தான், ஆனால் ஒரு சிலர் ஜாயின் பண்ணிட்டு லட்ச லட்சம் மாறிச்சிட்ருக்கேன், அந்த லைஃப்லாம் எப்படி செட்டில் ஆகுது கேட்கும்போது தான் எனக்கு விஷயம் தெரிய வருது, ட்ரைனிங்னு ஒன்று உண்டு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அது ப்ராப்பரான ட்ரைனிங்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன், நான் அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தேன், சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன், அதனால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் ரெண்டு நான் ஒன்று அப்ஜெக்ஷன்ஸ் வச்சேன், ஏ இதெல்லாம் ஏமாத்து வேலை, ஒரு பணம் பணம் சம்பாதிக்க மாட்டோம், சும்மா வேஸ்ட் வேலை, ஏ எப்படி சம்பாதிக்க, இல்லை அப்படிலாம் கிடையாது, ஏமாத்து பணம் சம்பாதிக்கலாம், நான் சொன்னால் ரெண்டு பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணாத, சேல்ஸ் பண்ணாத, இந்த ரெண்டு பண்ணாமல் எனக்கு நீ சேல்ஸ் பண்ணி, இந்த ரெண்டு பண்ணாமல் என்கிட்ட வந்து லீ லாகின் போட வாங்கி போப்போம் அப்படின்னு. தெரியல, போயிட்டு உங்கள் வீட்டில் பொறியாளர் இருப்பாங்களா போய் கூட்டுவோம் அப்படின்னு. யார் உங்கள் லீடரில் லட்ச லட்சம் சம்பாதிட்டு இருக்காங்க, அவன் போய் கேளு இப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணும். இல்லை அதை வந்து ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ரூபா நமக்கு இன்கம் பண்ணலாம், ஒரு நாளைக்கு நம்மளோட செலவு என்ன, இந்த கதையெல்லாம் கூடாது, நீ கட்டு ஒருவியா அப்படின்னு. ஏன்னா 20 வருஷம் 25 வருஷம் நெட் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸில் கூட நான் கொடுக்க ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அரையும் குறையுமா அவங்கவுங்க லீடர்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதை நடந்துகிட்ருக்கு. அவங்க எல்லாருக்கும் 4 வருஷம் 5 வருஷம் பண்ணி ரிலீஸ் ஆகும், ஏப்பா இது என்னடா என்ன சுற்றினாலும் ஒன்றும் வர மாட்டேங்குது, அதுக்கப்புறம் தேடி வருவாங்க, அதுக்கப்புறம் சார் இத்தனை வருஷம் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு. நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது, அவங்க ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஓ இவ்வளோ விஷயமா நான் உடனே உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும், உடனே இந்த விஷயத்த படிக்கணும், ஒரு பொறுப்பு உடனே முடிவு எடுக்காது, நல்லா யோசி, இந்த 2 நாள் யோசி, 3 நாள் யோசி, இந்த ட்ரைனிங் இப்படி எடுத்து தான் என் வாழ்க்கை முன்னேறணும், முடிவு பண்ணதுக்கப்புறம் என்டவா அப்புறம் உங்கள் கம்பெனியில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே என்ன 24 நேரத்தில் க்ளோஸ் பண்ணணும்னு. ஆமாம் ஆமாம் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அப்படி க்ளோசிங் கிடையாது, 24 நேரத்தில் க்ளோசிங் கிடையாது, அவன்கிட்ட சொல்லி அனுப்பணும், அப்படியே நான் சேரலான்னு சொல்லி வந்தாலும் சரி மூஞ்சில் தண்ணி அடிக்கணும், மூஞ்சில் சோடா அடிக்கணும், சோடா அடித்து மூஞ்சிலாம் சோடா அடிச்சுட்டு ஏன்னா இருக்கானா என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சேரணுமா, ஏன்னா நீ பிஸ்னஸ் சேர்ந்ததுக்கப்புறம் நாளைக்கு நல்லது கெட்டது என்னான்னு நீ தான் பொறுப்பு, நான் வந்து உனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்கேன், சேரது ஓவர் ஓகேவா அப்படின்னு சொல்லி தான். ஐயோ ஜாமி இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ தான் இன்னொரு விஷயம் சொன்னேன், நம்ம யூடியூப் சேனலில் மில்லியன் வியூஸான கூட்டங்கள்லாம் இருக்குது, மில்லியன் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, யூடியூப் ட்ரைனர்ஸ் அவங்களுக்குலாம் ஒவ்வொரு வீடியோவும் மில்லியன் கணக்கில் போகும், 4 மில்லியன் 5 மில்லியன் கணக்கு. அவங்க சொல்கிறதுனா எவன்ட்டு போய் சொல்லுங்கள் அவன் வேண்டான்னு சொன்னால் முடி வெட்டி போட்டுருங்க, உடனே அடுத்தவன்ட்டு போங்க என் முடி வெட்டி போடுங்க, போடா நீ என் முடிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு. டே இதாடா ட்ரைனிங், இதா ட்ரைனிங் சொல்லி கொடுக்க, ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கல. இந்த மாதிரி இருக்க கூட்டத்தில் வந்து நெட் மார்க்கெட்டிங் எங்கேருந்து பண்ண முடியும் சொல்லுங்கள், என்றைக்கு ஒரு மதிப்பு வரும், என்றைக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணணும். எகெயின் ட்ரைனிங் எவன்ட்டு எடுக்கீங்க, காத்தடிக்கி விடுதானா, மோட்டிவேஷன்ஸ் பண்ணி விடுதானா, வெளியே வந்தோன்னா அப்படியே நெஞ்சு ஆய் அப்படின்னு கொஞ்ச நாள் புசுன்னு போயிடும். ப்ராப்பராக டெக்னிக்கலாக ஒருத்தன் இன்வைட் பண்ணால் எதுக்கு இன்வைட் பண்ணணும், ஒன்றுமே தெரியாமல் சேதா வளவளவளவள ஃபோன் அடித்த உடனே மழையை புஞ்சிருது. எனக்கு தெரியாது எத்தனை பேர் இந்த கூத்த பண்ணிகிட்டு இருக்கீங்களோ.